கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முற்றிலும் சேதமடைந்துள்ள இணைப்பு சாலையை சீரமைக்காமல் திமுக அரசு அலட்சிய போக்கோடு இருப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் ராமச்சந்திரன்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தின் இணைப்பு சாலை முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாலையை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் வீட்டினுள் கழிவுநீர் நுழைகிறது. அது மட்டுமல்லாமல் இருபுலும் அல்ல, சாலைகளில் யானையே விழுந்தாலும் எழுந்திருக்க முடியாத அளவில் பள்ளம் விழுந்து கொள்ளது. துறை ரீதியான அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், ஆணையாளர்கள் அத்தனை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அத்தனை பேரிடமும் மனு கொடுத்து அசந்து விட்டோம்.